ஹலோ எவ்ரிவன் என்னோடய பேர் டாக்டர் செல்வி ராஜேந்திரன் டெர்மடாலஜிஸ்ட் ப்ரிஸ்டின் ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே காமனாக நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வாட்ஸ் இல் மருவுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ மருன்றது வந்து ரெண்டு விதமான இது வந்து வரலாம் நம்மளுக்கு ஒன்று வந்து வைரஸ்னால வர வாட் ஸோ அது வைரஸ்னால் வர்றது வந்து அதோட மேலே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து ரஃப்பாக இருக்கும் இன்னொன்று வந்து மறு காமனாக கழுத்து சுற்றி அக்களில் வர்றது உடம்புல எங்கே வேணாலும் வரலாம் நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தால் நம்மளுக்கும் வரும் இல்லையா அது வந்து அதோடய சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அது வந்து வேறு அது வைரஸ்னால் வரது இல்லை அது மோர் ஆஃப் ஜெனட்டிக் இல்லாட்டி ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால அது வர்றது பட் நம்ம இன்றைக்கி பேச போகிறது வந்து வைரஸ்னால் வர வாட்ஸ் இது வந்து நம்மளுக்கு ஃபேஸில் வரலாம் கையில் வரலாம் நம்மளுக்கு ஏதாவது க்ளீனாக இல்லாத சர்ஃபேஸை தொடர்றதுனால நம்மளுக்கு கையில் வரலாம் செருப்பு போடாமல் நடக்கிறதுனால காலில் வரலாம் எஸ்பெஷலி ஸ்விம்மிங் எல்லாம் போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காலில் வரலாம் அண்ட் நம் நம்மளோட ஷூ வந்து இன்ஃபெக்ட் ஆகி அது வந்து நம்ம போட்டால் பாதத்தில் வந்து வாட்ஸ் வரலாம் ஸோ இது வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ்னால் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்ற வைரஸ்னால வரலாம் நம்மளுக்கு கையில் வந்து வாட்ஸ் இருந்ததுன்னா அதை தொட்டோம்னா அதை பிக்கை ட்ரை பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த கைக்கும் பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சொர சொரன்னு ஒரு ஏதாவது கையிலையோ இல்லை பாதத்துலேயோ ஃபேஸ்லேயோ இருந்ததுன்னா அதை உடனே ரிமூவ் பண்ணுறது பெட்டர் ஏன்னா அது சீக்கிரமாக பரவும் ஸோ அதை நம்மளே பிக்கு ட்ரை பண்ணாலோ இல்லை வீட்டில் ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணாலோ அது போகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இது வந்து எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால வர பிரச்சனை நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இப்போ இது வந்து வாட்டா இல்லை ஸ்கின் டேகானு வாட்டுன்றது வைரல் இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் ஸ்கின் டேகுன்றது அந்த ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா சின்ன பலூன் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஸோ அதை நம் நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தால் வரலாம் இல்லாட்டி நம்மளுக்கு நமக்கு கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரலாம் நம்ம ஸ்கின் தட் இஸ் செயின் ரப் ஆகிற இடத்துல இல்லை ட்ரெஸ் வந்து ரப்பாகிற இடத்துல வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அது வந்து ஸ்கின் டேக் அது வந்து பரவாது இப்போது நம்ம தொடர்கதுனாலயோ மற்றவங்களை தொடருதுனாலையோ அது பரவாது பட் வாட்ஸ்ன்றது வைரஸ்னால் வர்றது அந்த சர்ஃபேஸ் வந்து ரஃப்பாக இருக்கும் நம்ம தொட்டாலே அது சொர சொரன் இருக்கும் ஸோ அது வந்து வைரஸ் அதுதான் கொஞ்சம் டேஞ்சர் சீக்கிரமாக ரிமூவ் பண்ணணும் இதை எப்படி நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா நம்ம கைகளையும் காலிலையும் எப்போ எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும் எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வந்தோன்னா கை காலை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கணும் ஏதாவது எங்கேயாவது தொட்டிருந்தோன்னா இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில் இருந்ததுன்னா அதை வாஷ் பண்ணிட்டா அந்த மாதிரி வாட்ஸ் எல்லாம் வராது செருப்பு வந்து மற்றவங்களோட செருப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது செருப்பு போடாமல் வெளியில் நடக்கக்கூடாது ஸோ இந்த விதத்தில் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்கணும் ஒரு லிக்விட் ஒன்று கொடுப்பாங்க டாக்டர் ஸோ அந்த மருவில் மட்டும் படுற மாதிரி அதை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணிடணும் மெதுவாக அந்த மருவு சாஃப்ட் ஆகிட்டே வரும் அண்ட் நீங்கள் திருப்பி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அது ரேடியோ ஃப்ரீக்குவென்சி இல்லை எலக்ட்ரோ காட்ரி மூலமாக அதை ரூம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ சின்ன சைஸில் இருக்கும்போதே நம்ம ட்ரீட் பண்ணுறது பெட்டர் ஏன்னால் ரொம்ப பெருசாச்சுன்னா அது ரொம்ப டீப்பாக வளர்ந்துருக்கும் ஸோ அது ரொம்ப வலி இருக்கும் நம்மளுக்கு நடக்கவே முடியாது சில பேருக்கு இல்லையா ஸோ சின்னதாக இருக்கும்போதே ட்ரீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக எது ட்ரீட் பண்ணணும் இல்லாட்டி பரவிட்டே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் செருப்பும் நம்ம ரொம்ப ஹார்டாக இருக்கிற செருப்பு போடக்கூடாது நல்லா சாஃப்டாக எம்சிஆர் ரப்பரில் பண்ணுற செருப்பு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இல்லாட்டி லெதரில் இருக்கிற செருப்பு அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற செருப்பு வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர் ரொம்ப நாள் ஒரே செருப்பு யூஸ் பண்ணக்கூடாது தேஞ்சு போக போக புது செருப்பு வாங்கி யூஸ் பண்ணணும் இந்த வீடியோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் வாட்ச் பண்ணதுக்கு அண்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் அனுப்புங்கள் நான் ரிப்ளை அனுப்புகிறேன் தேங்க் யூ